ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனது 2020 அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தமிழ் டப் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு டப் இங்கிலீஷ் டப் அப்படிங்கிற எந்த டப் அப்படிங்கிறத அந்த டைமில் ரிலீஸ் ஆகலை. பட் இந்த படத்துக்கான மொதல் வாய்ஸ் ஓவராக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், சொல்லப்போனா ஸ்டாண்ட் பை மீ டோரேமான் தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற டைட்டிலோட பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக ரெண்டாவது படத்துக்கான வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன் அப்படிங்கிறது. பட் எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டைம் இல்லை. பட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இருக்கிற அந்த காரணத்தினால இந்த படத்தை நம்ம ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸ்டாண்ட் பை மீ டோரேமான் பார்ட் 2. இப்போதைக்கு இங்கிலீஷ் டப் தெளிவாக நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனோன்னா இந்த படத்தோட கான்செப்ட் மட்டும் இல்லாமல் ஒரு லைன் லீனியர் சொல்லணும்னா எல்லா எபிசோடும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். முன்னாடியே 1990s இந்த ஸ்டோரி லைன் பிளாட்லேருந்து அப்படியே வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி உள்ள ரெண்டு கதைகள் ரெண்டு எபிசோடை ஒன்றா சேர்த்து எப்படி ரெண்டுக்குமே ஒரு இன்டர் கனெக்ஷன் வச்சு படமாக கொடுக்க முடியுமோ அந்த கான்செப்டை இந்த இடத்துல அழகாக அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், டோரேமான் அவரோட டிவைஸை வச்சு நம்ம நோபிட்டா வந்து கடந்த காலத்துக்கு போவார். ஸோ கடந்த காலத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாட்டியோட மெமரிஸ் அப்படி மட்டும் இல்லாமல் இவர் சின்ன வயசில் செஞ்ச அந்த தவறுகளை எப்படி மாற்றினார், அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கிட்டேயும் இவருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு சின்ன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதே தொடர் அப்படியே கொண்டு போய் அது மட்டும் இல்லாமல் நோபிட்டாவுக்கு மேரேஜ் ஏஜ் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே ஃபேஸ் பண்ணுற ஃபியர், அது மட்டும் இல்லாமல் டோரேமான் இல்லாத சேட்னஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு இன்டர் கனெக்ஷனால் அழகாக கொண்டு போயிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு எபிசோட், ஒன்று வந்து நம்ம நோபிட்டா பயந்து மேரேஜை விட்டு என்ன பண்ணுறாரு, டைம் லைன் எப்படி மாறுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா பாஸ்ட்டுக்கு போய் அவங்களோட பாட்டியை பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி மட்டும் இல்லாமல் அவரோட பெட்ஸ் அவர் பிறந்தது, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவோட சந்தோஷம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் மூணாக ஒன்றா எப்படி கோர்த்து இந்த அழகாக இந்த படத்தை கொடுத்தது தான் இந்த படம். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி நம்ம பார்த்தது வந்து எப்படி நோபிட்டா வந்தான், இல்லை நோபிட்டா இருக்கான், அது மட்டும் இல்லாமல் நோபிட்டானா யார், டோரேமான் எப்படி நோபிட்டா கிட்ட வந்தது, அது மட்டும் இல்லாமல் டோரேமான் நோபிட்டா அப்படிங்கிற அவங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் நம்ம சுசுகா மட்டும் இல்லாமல் நோபிட்டா அப்படிங்கிற ரெண்டு பேருக்குள்ளேயே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பையும் மொதல் படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே கண்டினியூட்டி டச் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நோபிட்டா வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்ம எபிசோட் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருப்போம். பட் இந்த இடத்துல அதே கண்டினியூட்டியோட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல நோபிட்டா என்னோட மார்க்கெல்லாம் மறைக்கணும்னு சொல்லி நோபிட்டா வந்து டோரேமான் கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் டோரேமான் கிட்ட கேஜெட் கேட்குறாரு, பட் நீ எப்போவுமே தப்பாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டோரேமான் வந்து நோபிட்டாவுக்கு கேஜெட்லாம் கிடையாது அப்படிங்கும் போது டக்குன்னு ஒரு இன்டர் கனெக்ஷன் வரும். சொல்லப்போனோன்னா இப்போ பாஸ்ட் ஃப்யூச்சருக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் வரும். ஸோ அந்த கனெக்ஷன் என்னங்கிறத கிளியராக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு டோரேமான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நோபிட்டா ஒரு மாதிரி ஆகிறது மட்டும் இல்லாமல் நோபிட்டா டேரெக்டாக மிஷின்குள்ளே போய் நெல் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கிளம்பிட்டு எங்கேயோ போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் நோபிட்டா வரது மட்டும் இல்லாமல் டே நான் எப்படி பாஸ்ட்டுக்கு ஃப்யூச்சருக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்ம நோபிட்டாவோட அம்மா வந்து கோபமாக வரது மட்டும் இல்லாமல் நீனும் படிக்கலையா அப்படிங்கிறத கேட்பாங்க. பட் அங்கே பார்க்கும்போது நோபிட்டா உள்ளே இருக்க மாட்டார். சொல்லப்போனால் நான் நோபிட்டா வந்து கேஜெட் நம்ம டோரேமானோட கேஜெட்டை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் தலைக்கு நிற்பார், சுதலையில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அப்போ தான் ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் டெடி கிடைக்கும். அந்த டெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டி கொடுத்தது. ஸோ அந்த டெடி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டெடி மூலமாக அவங்க பாட்டியோட அந்த பழைய நினைவுகள், அவர் பண்ண தப்பு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வர்றது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பாஸ்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது தான் பாட்டி வந்து நம்ம எப்போவுமே அந்த சாதாரண எபிசோடில் பார்த்துருப்போண்ணே. ஸோ அதே டச்சு தான். சொல்லப்போனால் பாட்டி எப்போவும் போல இருப்பாங்க. நோபிட்டா வந்து அவங்க அம்மா கிட்ட அடி வாங்குறது, அது அவங்க அம்மா நம்ப மாட்டாங்க. உண்மையான ப்ரெசன்ட் நோபிட்டாவை பார்த்து நீ நோபிட்டா கிடையாது, என் நோபிட்டா சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நோபிட்டா எப்படி அங்கேருந்து போகிறாரு, அது எப்படி காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்போவும் போல அதே டச்சோடு கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது பாட்டி கேட்ட முதல் விஷயம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கேன். ஸோ நோபிட்டா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பார்க்கணும்னு அந்த விஷயத்தை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயமா நோபிட்டாட்ட என்ன கேட்பாங்க, நோபிட்டா உனக்கு கல்யாணம் ஆகுறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த டச் அப்படிங்கிறது நம்ம காமிக்கிங்க பாருங்க அனிமேஷனில் பார்க்கும்போது அது வந்து சுசுகா ப்ரெசன்ட்டில் உள்ள சுசுகாவை கொண்டு வந்து நிப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சில எபிசோடில் வந்து அதோட ரொம்ப முடிச்சிடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் அதுவே ரெண்டு மூணு எபிசோடாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே மாற்றி மாற்றி ஜென்ரேஷன் அனிமேஷன் மாறும்போது அதை ஒவ்வொரு விஷயங்களாக மாற்றிருப்பாங்க. ஸோ பட் இந்த அனிமேஷனில் பார்க்கும்போது நம்ம டேரக்டாக நோபிட்டா வந்து இங்கேருந்து
அங்கே பார்ப்பாரு. சொல்லப்போனால் ஒரு டிவி மூலமாக கம்யூனிகேட் பண்ணி அங்கே காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அங்கே நோபிட்டா வந்திருக்க மாட்டார். என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிறது நோபிட்டா போகும்போது தான். அந்த டைமில் இல்லை, நோபிட்டா இருக்க மாட்டார். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது என்னென்னா, நோபிட்டாவே ப்ரெசென்ட்ல உள்ள நோபிட்டாவே ஃப்யூச்சரில் உள்ள நோபிட்டா மாதிரி ஏஜாக மாறி, சொல்லப்போனால் டைம் கிளாத்தை யூஸ் பண்ணி மாறுறது மட்டும் இல்லாமல் சுசுகா கிட்ட போகிறாரு, என்கேஜ்மெண்ட் ஆகுது அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, இவருக்கும் அந்த ஃபியர் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபியர் மூலமாக எப்படி தப்பிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக எப்படி ப்ரெசன்ட் மட்டும் இல்லாமல் பாஸ்ட் நோபிட்டா ரெண்டு பேருமே ஒரே நோபிட்டாவாக பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே சோல் ஸ்னாப் பண்ணிக்கிறாங்க. சோல் ஸ்னாப் மூலமாக அந்த ப்ரெசன்ட் உடம்புல, ப்ரெசன்ட் நோபிட்டாவோட உடம்புல ஃப்யூச்சர் நோபிட்டாவோட சோல் வர்றது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி இந்த இடத்த சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோத்துக்கு இந்த இடத்த மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே எலமெண்ட்களையும் உள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் நோபிட்டாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சுசுகா மேலே இன்னும் நிறைய அன்பு, எப்படி இருந்தாலுமே அவங்க இவங்க மேலே காட்டுற அன்பு இவருக்கு அதிகமாகும்ல. ஸோ அதனால் நான் ஃப்யூச்சருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சருக்கு போகிறாரு. ஃப்யூச்சரில் போய் கடைசியாக நடக்கிற ஒரு விஷயம் இவங்களோட மேரேஜ். அந்த மேரேஜ் எப்படி அமையுது, அது மட்டும் இல்லாமல் நோபிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எப்படி ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க அப்படிங்கிற கனெக்ஷன் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நோபிட்டா அவங்க பாட்டிக்கு சொன்ன அந்த சபதம், சொல்லப்போனால் நான் கூட்டு போய் உங்களுக்கு காப்பாற்று, உங்களுக்கு அந்த காட்டுறேன் அப்படிங்கிற சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நேரடியாக அங்கே காட்டுறாரு. அந்த விஷயங்கள் மூலமாக பாட்டி என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நீ எப்போவுமே எனக்கு ஒரு சத்தியம் பாட்டி கொடுக்கணும், நீ வளர்ந்தாதான் எப்படியோ எப்போவும் மூலமே இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும், நல்ல விஷயங்களை இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மூலமாக இந்த எபிசோட் முடியுதா. சொல்லப்போனால் அந்த முடி இந்த படம் முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டோரேமான் வச்சு இன்னொரு சின்ன ட்விஸ்ட் மூலமாக நீ நான் புது விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி டைம் மிஷின்லேயே போகிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமாக ஓப்பன் கட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, டோரேமானோட அடுத்த படம் ஸ்டாண்ட் பை மீ டோரேமான் 3 வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் எல்லாத்துக்குமே முன்னாடி பார்த்தா அதே டச் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் சின்ன சின்ன எபிசோட்ஸ் தான், அதெல்லாம் ஒன்றா இன்டர்கனெக்ட் பண்ணி ஒன்றா கொண்டு போய் இணைச்சி இந்த படத்தை அழகாக கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட எண்ணிங்கில் ஒரு சின்ன கணக்காக ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லணும். சொல்லப்போனால் டோரேமானுக்கு என்ன நடந்துச்சு கடைசியில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேள்வியாக இருக்கும். அந்த டச் வந்து கிளியராக அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. பட் ஃபேன் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயம் மூலமாக நம்ம தனியாக வீடியோவாக பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ பண்ணாமல் வேண்டாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லப்போனால் அந்த படம் சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜாலியாகவும் எப்படி ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு மூவி வேணும்னு அந்த படத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அனிமேஷனில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வரேன். எப்படியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.